எங்க அப்பாக்கு ஒரு வாட்டி ஒக்கல் நாடி உள்ள பிரச்சனை வரும்பொழுது நான் நான்காவது வருடம் மருத்துவக் கல்லூரி மாணவியா அவங்க வந்து உடனே அவங்களுக்கு குரல் வந்தது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அதனால தான் இன்னைக்கு ஐயாவோட பகவானோட 105வது பிறந்த நாளுக்கு என்னை அழைத்த போது இன்னைக்கு பல பணிகள் இருந்தாலும் இங்கே வந்து நான் இதை நடத்தி கொடுக்கணும். இது ஆன்மீக பூமி. எவ்வளவுதான் அரசியல்லையும் சமுதாயத்திலையும் ஆன்மீகத்துக்கு எதிராக பேசினாலும் இவ்வளவு மக்கள் ஆன்மீகமுக்கும் சனாதனத்துக்கும் ஒரு பதில் என்றிருந்தால் 2-3 நாட்களுக்கு முன்னால் நம் நடந்த ஜோதி லட்சக்கணக்கான மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து கூடி அந்த ஜோதியை பார்த்துவிட்டு செல்கிறார்கள் என்றால் இதுதான் ஆன்மீகம். ஆக கோயிலில் எந்த வேற்றுமையும் பார்க்கறதில்லை. ஆக இது ஒரு ஆன்மீக பூமி என்பதை மறுபடியும் தமிழகம் நிரூபித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு திருவண்ணாமலை ஒரு உதாரணம், அருணாச்சலேஸ்வரர் ஒரு உதாரணம் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். நிச்சயமா அவங்களுக்கு தெரியல, ஆன்மீக தெரிந்திருந்தா பேச மாட்டாங்க. ஆன்மீகத்தை பற்றியும் அதன் அதிசயத்தை பற்றியும் அதை முழுமையாக உணர்ந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் பேச மாட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நாக்கில் தான் பேசுகிறாங்க, அவங்க உள்ளத்தில் இருக்குது. அதனால தான் அவங்க குடும்பத்திலேயே சில பேர் இதை கடைபிடிக்கிறார்கள். சும்மா அதில் ஃபேஷனுக்கு சொல்லிட்டு போவோன்னு பேசுகிறாங்க. நிச்சயமாக அவங்க உள்ளத்துலேருந்து பேச முடியாது. ஆன்மீகம் என்பது அப்படி எல்லோரையும் ஆட்கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே நான் இங்கே சொன்னதை மாதிரி இறைவனை தெரியணும்னா அதற்கு நமக்கு அந்த அறிவாற்றல் வந்திருக்க வேண்டும். அப்போ தான் தெரியும், இறைவன் அப்படி தான் தெரிவார். ஏதோ நான் வந்து பேசுறதுக்கு பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு இறைவன் தெரிய மாட்டார். இறைவன் அவங்களுக்கு தெரியலன்றதுக்காக இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிர், நான் ஒரு டாக்டரே, உயிர் வெளியே தெரியல அதனால் உயிரே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக மூச்சு இருக்கிறது, உயிர் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது. இந்த மண்ணில், தமிழக மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஆன்மீகம் இருக்கிறது. ஆன்மீகம் இல்லை என்று சொல்பவர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள் என்பதுதான் எனது கருத்து. இதே திருவண்ணாமலையில் அதுக்கு நானும் எனது எதிர்ப்பை தெரிவித்தேன். விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது மிக 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 தவறு. அதை அவர்கள் திரும்ப பெற்றார்கள், அது பல எதிர்ப்பு வந்த பிறகு திரும்ப பெற்றார்கள். ஆனால் விவசாயிகளை மதிக்க வேண்டும், அது வந்து எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தந்தது. அவர்கள் கைது செஞ்ச உடனேயே நான் ஆளுநராக மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சார்ந்தவள் என்ற வகையில் எனது கண்டனத்தை தெரிவித்திருந்தேன். விவசாயிகள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தெலுங்கானாவில் தமிழ் பள்ளிகள்லாம் மூடப்பட்டு இல்லை, அதெல்லாம் அப்படி கருத்து வருகிறது. அப்படி ஒருவேளை முடிவெடுத்தால் அதை எதிர்ப்பு முதல் ஆளாக நான் இருப்பேன். எந்த இடத்துலையும் தமிழிசை இருக்கின்ற இடத்துல தமிழுக்கு எதிராக எதுவுமே வர முடியாது. அதே மாதிரி தான் புதிய கல்விக் கொள்கையில் வந்து தாய்மொழி இல்லைன்றாங்க, தாய்மொழி இருக்குது, தமிழ் இல்லைன்றாங்க. அதே மாதிரி சொன்னாங்க சிபிஎஸ்சியே நாங்கள் புதுச்சேரியில் கொண்டு வந்தோம், உடனே தமிழை அழிக்கிறாங்க, சிபிஎஸ்சியில் தமிழே இல்லைன்னாங்க. ஆனால் என்ன, தமிழ் மீடியம் சிபிஎஸ்சியில் வர்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆக தமிழை இன்று கூட ஒரு மிகச்சிறப்பாக பேசுகின்ற ஒரு பிரதமராக இருக்கிறார். ஆன்மீகத்தை மிகச்சிறப்பாக பேசுகின்ற பிரதமராக இருக்கிறார். இதே அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு அவர் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அதோட வாழ்த்துக்களை சொன்னார். இது மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில், இதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக என்னை பொறுத்த மட்டில் ஒரு ஆன்மீக பூமி, ஒவ்வொரு துகளிலும் ஆன்மீகம் இருக்கிறது. ஆன்மீகத்தை எதிர்த்து பேசுபவர்கள் அதை சீக்கிரம் உணர்ந்து கொண்டு அவர்களே கோயிலுக்கு வர ஆரம்பிப்பார்கள் என்பது எனது கருத்து. பாண்டிச்சேரியில் போக்குவரத்துறை அமைச்சர் நீக்கப்பட்டாங்க, வேற அமைச்சர் நீக்கப்படலை. இல்லை, அது நீங்கள் முதலமைச்சர் தான் இப்போ கேட்கணும். சரியா, சார் என்ன சொல்றாரோ அதுதான். ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் என்ன சொல்றாங்களோ அதுதான். ஆக எனது வாழ்க்கை வந்து முதலிலிருந்து நான் எதுவுமே கேட்டு பெறலை. எல்லாமே எனக்கு இறைவனும் ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் கொடுத்தது தான். ஆக ஆண்டு கொண்டு எனக்கு எப்பவுமே மக்கள் சேவை செய்வதில் விருப்பம் உண்டு. இப்போ ஒரு 5 வருஷம் என்னை வந்து ஆளுநராக மக்கள் சேவை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 5 வருடம் என்ன செய்ய சொல்ல போறாருன்னு அருணாச்சலேஸ்வரர் அவர் சொல்வார். அருணாச்சலேஸ்வரர் என்ன விரும்புறாரோ அதான் என்னோட விருப்பமும் கூட. அருணாச்சலேஸ்வரர் சொல்றது விருப்பம் இல்லை. நானும் அவரும், நான் வந்து அவரோட திட்டங்களுக்கு பாலமாக இருக்கிறேன், பாசமாக இருக்கிறேன். ஒன்னா இருக்கிறாங்களேன்னு சில பேர் வந்து இதை மாத்தி மாத்தி பேசலாமே தவிர எங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு அண்ணன் தங்கையாக புதுவையை வளர்ப்பதில் மிகச் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை அருணாச்சலேஸ்வரர் சாட்சியாக சொல்லிக் கொள்கிறேன்.